சரோஜ் கா ரிஷ்தா கதை. சரோஜ் தன்னம்பிக்கை கொண்ட இளம்பெண். தன் பள்ளி நாட்களிலிருந்து தான் காதலித்து வந்த ஆண் இறுதியில் தன்னை திருமணம் செய்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் உடல் மாற்றத்தை மேற்கொள்ள முடிவு செய்கிறாள். அவள் இந்த முயற்சியில் வெற்றி பெறுகிறாளா இல்லையா என்பது கதையின் கணிசமான பகுதியை உருவாக்குகிறது. சரோஜ் கா ரிஷ்தா விமர்சனம். சரோஜ் சர்மா, சனா கபூர் எடை அளவுகளில் அதிக எடை கொண்டவர், ஆனால் அவர் இருக்கும் விதத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவர் தன்னம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர். இது உடற்பயிற்சி பயிற்சியாளர் மற்றும் புகைப்பட கலைஞரான சாந்தனுவின் கௌரவ் பாண்டே கவனத்தை ஈர்க்கிறது. இருப்பினும் சரோஜ் தனது குழந்தை பருவ காதலான விக்ரமை, ரந்தீப் ராய் சமாதானப்படுத்தவும் திருமணம் செய்து கொள்ளவும் உடலை மாற்றிக்கொள்ள முடிவு செய்கிறாள். விக்ரம் காஜியாபாத்தில் இறங்கியதும் அவளது திட்டங்கள் தவறாக மாறுகின்றன அறிவிக்கப்படாமல். சரோஜ் விக்ரமை மணந்தாரா அல்லது சாந்தனுவின் காதலை ஏற்றுக்கொள்கிறாரா என்பது கதையின் மீதியை உருவாக்குகிறது. ஒரு கருத்தியல் மட்டத்தில் சரோஜ் கா ரிஷ்தா இலகுவான தருணங்களுக்கும் ஏராளமான நகைச்சுவைக்கும் மற்றும் நல்ல எண்ணிக்கையிலான உணர்ச்சிகரமான வளைவுகளுக்கும் போதுமான வாய்ப்பை கொண்டிருந்தது. அது படம் வெளியே தள்ள நினைத்த செய்தியை உயர்த்தி இருக்கலாம். இருப்பினும் கதையில் நாம் பார்ப்பது மெதுவாக வசதியான மற்றும் வேடிக்கையான தருணங்களின் தொடர் மற்றும் சில திருப்பங்கள் மற்றும் திருப்பங்கள் சமீபத்தில் டிவி சீரியல்களால் சிறப்பாக செய்யப்படுகிறது. திரைக்கதையும் வசனமும் கதையை இன்னும் பல படிகள் உயர்த்தி இருக்கலாம். அதற்கு பதிலாக அவர்கள் அதை இயக்க நேரத்தின் பெரும்பாலான பகுதிகள் வழியாக கீழே இழுக்கிறார்கள். இது சோர்வாக உணர்கிறது. படத்தை இன்னும் சிறப்பாக எடிட் செய்திருக்கலாம். சரோஜ் கா ரிஷ்தா வில் இரண்டு காதல் பாடல்கள் உள்ளன. அதில் ஒன்று இந்தி திரைப்பட ஆல்பத்தில் சோனு நிகமின் குரலை மீண்டும் கொண்டு வருகிறது. நீங்கள் அவற்றை கேட்கும் போது எண்கள் இனிமையானவை, ஆனால் அவை சிறப்பாக பயன்படுத்தப்படுவதை காண ஒருவர் விரும்பியிருப்பார். கலைஞர்களில் குமுத் மிஸ்ரா சரோஜின் தந்தையாக நடிப்பதை முற்றிலும் எளிதாக உணர்கிறார். அவர் என்ன வந்தாலும் அவரை ஆதரிக்கிறார். அவருக்கு ஒரு பரிதியை கடனாக கொடுப்பதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவருக்கு வேலை செய்ய சில சதைப்பற்றுள்ள பொருட்களை கொடுத்தால் அவருடைய இருப்பை இன்னும் நியாயப்படுத்தியிருக்கும். சனா ஒரு கலைஞராக தன்னம்பிக்கையுடன் இருக்கிறார். மேலும் அவர் நடிக்கும் கதாபாத்திரத்தின் நோக்கத்தை பொறுத்து சிறப்பாக நடிக்கிறார். ஆனால் அவளுடைய பகுதி சரியான குறிப்புகளை தாக்க இன்னும் சில ஈர்ப்பு தேவைப்பட்டது. கௌரவ் பாண்டே மற்றும் ரந்தீப் ராய் ஆகியோரின் கதாபாத்திரங்களும் உணர்வுபூர்வமான அளவில் பார்வையாளர்களுடன் இணைவதற்கு இன்னும் சில முயற்சிகளுடன் வடிவமைக்கப்பட வேண்டியிருந்தது. இருப்பினும் பொருளை உயர்த்த நடிகர்களின் முயற்சி தெளிவாக தெரிகிறது. மொத்தத்தில் சரோஜ் கா ரிஷ்தா இந்தியாவின் இதய பகுதியில் நடக்கும் திருமணங்களை சுற்றி நடக்கும் ஒரு உன்னதமான இந்தி நகைச்சுவையாக இருந்திருக்கலாம். நல்ல பெற்றோர்கள் பெண்களின் உடல் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் எப்படி நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க முடியும் என்பதை விளக்கும். அதற்கு பதிலாக அபிஷேக் சச்சேனா இயக்கிய இந்த படம் ஒரு ஆணுக்கு கவரும் வகையில் தன் எடையை பற்றி சிந்திக்கும் ஒரு பெண்ணை சுற்றி நகைச்சுவையை உருவாக்கும் அரைமனது முயற்சியாக உணர்கிறது.